ஹாய் டியர்ஸ், இதோடையில் 10th மேக்ஸ் பயிற்சி 6.4 செகண்ட் சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பார்க்கலாமா? கடலின் நீர் மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குண்டின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இருக்க கோணத்திலும் காண்கிறார். எனில் கப்பலிலிருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்க. சமக்கில் 103 வேலையை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் படம். உங்களுக்கு இப்போ அப்படியே நான் வரையதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே படம் மட்டும் வந்து கேட்டனால இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? டேன் 60 உங்கள் என்ன கொடுத்துருக்கோங்களோ ஆங்கிள் இருக்குங்களோ அதை மட்டும் ரெண்டையும் போட்டு அப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சார். ஓகேவா? பாருங்க, முதல்ல கடலின் நீர்மட்டத்திலேருந்து 40 மீட்டருக்கு மேலே தான் ஒரு மேலே உள்ள புள்ளியில் ஒருத்தர் நிற்கிறார். கப்பலின் மேல் போய் நிற்கிறாங்க. ஓகேவா? நமக்கு பாருங்க, இது கடலில் மென்சம் படிக்கவங்க. இது கடலில் நீர் மட்டம். இதில் 40 மீட்டர், ஓகேவா, 40 மீட்டர் மேலே உள்ள கப்பல். ஓகேவா? அந்த கப்பலோட உயரம் வந்து, இது வந்து ஒரு கப்பல். இதில் மேல் போதி இருக்குது. கப்பல் மேல் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் என்ன பண்ணுறாரு, குன்றின் உச்சியை, அதாவது நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இங்கே ஒரு குன்று தான் மென்சம் படிக்கவங்க. இதான் நமக்கு அந்த குன்று. ஓகேவா? இந்த குன்றோட உச்சி என்ன பண்ணுறாருனா, இதான் உச்சி தானே, உச்சியை 60 டிகிரி ஏச்ச கோணத்திலும். அப்போ என்ன ஆகும், இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த கிடைமட்டை கூட வச்சுக்கணும். ஓகேவா? கப்பல் இருக்குல்ல, இதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், இந்த ஆங்கிள் வந்து கிடைமட்டை கூட நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ இதான் நமக்கு ஏச்ச கோணம் எவ்வளவு, 60 டிகிரி ஏச்ச கோணத்தில் பார்க்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், ஏ பீம் வரைச்சிக்கணும். இது கப்பலின் உயரம். சி டிங்கிறது குன்றோட உயரம். ஓகேவா? பகுதியை 30 டிகிரி இருக்க கோணத்திலும் காண்கிறார். அப்போ என்ன அர்த்தம், அந்த அதே மாதிரி மேலே என்ன பண்ணுறாங்க, அந்த குன்றோட அடிப்பகுதியை என்ன பண்ணாங்க, 30 டிகிரி இருக்க கோணத்தில் காண்கிறாங்க. பாருங்கள், நமக்கு கப்பலிலிருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும், அதாவது கப்பல் இங்கே இருக்குது, குன்று இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணும், இடைப்பட்ட தொலைவு அப்படின்னால இந்த பிசி. ஸோ இந்த தொலைவையும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு குன்றின் உயரம். அப்போ என்ன, அது சிடி. இதே நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, என்ன செய்யணும், எப்போவுமே நீ ஏச்ச குணத்தை நினைச்சு கூட மாற்றக்கூடாது. இந்த குணங்களுக்கு இருக்க குணம் இதான் என்ன செய்யணும், மாற்றி எடுக்கணும். அதாவது இருக்க குணம் மட்டும் தான் நம்ம நினச்சி ஏச்ச குணம் மாற்றி எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணும், இந்த குணத்துக்கு எது உண்டு விட்ட குணம், இந்த சிங்க ஆங்கிள் வருமா? ஸோ இதாக என்னது, 30 டிகிரி சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ டேன் 60 ஒரு பாயிண்ட் எடுப்போம், டேன் 30 ஒரு பாயிண்ட் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ எழுதிக்கலாமா, கப்பலின் உயரம் என்னது, ஏவி ஈக்குவல் டு 40 மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி குன்றின் உயரம் என்னது, சிடி தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிசினா என்னது, பாருங்க, கப்பலுக்கும் குன்றிற்கும் இடைப்பட்ட தொலைவு பிசி தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு வழியுமே நம்ம கண்டுபிடிக்க போகணும். ஓகேவா? இப்போ ஸ்டெப்லாம் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் முதல்ல என்ன செய்யணும், டேன் 30 எடுத்துக்கலாமா? அப்போ முக்கோணம், இந்த டேன் 30 எங்கே இருக்குது, ஏசிபியில் இருக்கா? ஸோ முக்கோணம் ஏசிபியில் டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு, இதுக்கு எதிர்பக்கம் என்ன வரும், ஏபி தானே. ஸோ ஏபி பை பிசி அடுத்துள்ள பக்கம். இப்போ ஏபி பை என்ன பண்ணும், பிசி. ஓகேவா? ஸோ நமக்கு டேன் 30 என்னது, 1/√3. ஸோ ஏபி வழி என்னது, 40 தானே, 40 மீட்டரா. ஸோ 40 பிசி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கொடுக்க பிறகுங்க என்ன வந்துடும், பிசி ஈக்குவல் டு 40√3 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன விதம், பிசி 40 அப்படின்னா என்ன, இந்த கிடைமட்ட கோடி ஏ இருக்குல்ல, இது நமக்கு என்ன செய்யணும், 40 கிடைச்சிருமா? இப்போ இந்த வேலையும் 40√3 தான். ஓகேவா? டூ 40 இன்ட்டு இந்த ரூட் 3 இருக்குல்ல, இதுக்கு வேலையை என்ன கொடுக்குறாங்க, 1.732 தானே. ஸோ என்ன பண்ணி இதை பெருக்கணும் அப்படின்னா மேலே கிடைச்சிடும், கப்பலுக்கும் குண்டுக்கும் இடைப்பட தொலைவு கிடைச்சிடும். ஸோ பிரிக்கலாமா, மல்டி பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும், 69.28 மீட்டர் சொல்லி நமக்கு என்ன கிடைச்சிடும், கப்பலுக்கும் குன்றிற்கும் இடைப்பட்ட தொலைவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேருக்கு டேன் 60 போட போகிறோம். அதாவது நம்ம என்ன பண்ண, குன்றின் உயரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ முக்கோணம் ஏஇ. ஸோ ஏஇ ஏஇடிஇல் ஸோ ஏஇடிஇல் என்ன பண்ணும், டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு, இப்போ டேன் 60 எதிர்ப்பு என்னது, இடி வருமா? ஸோ இடி பை ஏஇ. ஓகேவா? ஸோ இடி பை ஏஇ. இப்போ டேன் 60 என்ன வேலையும், √3 தானே, ஈக்குவல் டு இடி வழி தெரியுமா, தெரியாது. ஸோ இடி பை என்ன சொல்லணும், ஏஇ வழி என்னது, 40√3. ஸோ இடி வந்து அப்படி எழுதிக்கோங்க, பை ஏஇ வழி என்னது, ஏஇ பதில் என்ன செய்யுங்க, இந்த வழி அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? 40√3 சொல்லா, இதே அங்கே அப்ளை பண்ணால் போதும், இந்த ஆன்சர் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ 40√3 கிடச்சிடும். என்ன பண்ணுங்க, கூக்க பிரிக்கலாமா? அப்போ என்ன, 40√3 இங்கே வந்துடுமா? அதாவது 40√3 இன்ட்டு √3 ஈக்குவல் என்ன வந்துடும், இடி இருக்கும். ஓகேவா? ஸோ என்னங்க, 40 பெருக்கள் √3 என்ன செய்யணும், பெருக்கும்போது 3 கிடைக்குமா,
ஸோ இடி. அப்போ தர்ஃபோர் இடி கூட என்ன கிடச்சிரும், 40 × 3 120 கிடச்சிருமா. ஸோ என்ன பண்ணுறோம், இடி வழி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பகை பெண்ணுக்கு இந்த இடி வந்து 120 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஆல்ரெடி நமக்கு முதல் 40 மீட்டர் உயரமுள்ள கப்பல் இருக்குல்ல, அதே உயரம் நமக்கு இந்த கிடைமட்டம் பார்க்கும்போது என்ன, இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும், 40 தான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன, சி வழி 40 தான், இடி வழி 120 வச்சுருக்கோம். ஓகேவா, நம்ம குண்டின உயரம் எவ்வளவு, சிடி. அப்போ சிடி என்ன அர்த்தம், சிஏயும் இடியும் ஆட் பண்ணால் நமக்கு தேவையான குண்டின உயரம் கிடைச்சிரும். ஸோ பார்த்துக்கலாம், எழுதலாமா பாருங்கள். தர்ஃபோர் குன்றின் உயரம் சிடி ஈக்குவல் டு என்ன வந்துடும், சிஇ ப்ளஸ் ஏடி. ஓகேவா, சிஏ வளைவு 40 ப்ளஸ் இடி வளைவு 120. ஸோ ஈக்குவல் டு என்ன வந்துடும், கூட்டும்போது 160 மீட்டர் அப்படிங்கிறது என்னது, குன்றினோட உயரம் வந்து 160 மீட்டர் சொல்லி ஆன்சர் காமிச்சிருக்கோம். ஓகேவா, இதெல்லாம் ஸ்கிப் பண்ண பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கவனமாக சால்வ் பண்ணுங்கள், டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.